Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார், லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம்ல இருந்து. நம்மள நிறைய பேர் நிறைய கோல் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்போம், ஆனா அதை அச்சீவ்மெண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டே போக மாட்டோம். அதனால நம்ம ஒரு கோல் செட்டர் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே தங்கிடுறோம். நம்ம செட் பண்ணி வச்சிருக்க கோல் எல்லாம் அச்சீவ் பண்ற, நான் ஒரு அச்சீவரியா அப்படின்ற ஸ்டேஜுக்கு நகர்றதுக்கு நம்ம மனசு துடிச்சாலும் நம்ம பல விஷயங்களால அதை அடையாம போயிடுறோம். அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. உங்களோட கோல்ஸ் எல்லாம் ஏன் கோல்ஸாவே இருக்கு, அது அச்சீவ்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகல அப்படின்றதுக்கு, அதுக்கு உங்க ஃபோக்கஸ் காரணம், டிசிப்ளின் காரணம், வில் பவர், உங்களோட டிட்டர்மினேஷன், இன்னும் பல காரணங்களை நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதை பத்திலாம் நம்ம எல்ஜே ஷோஸ்ல நிறைய டீடைல்டா பேசிக்கிட்டே வரும், இனிமும் பேசலாம் போயிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். தட் செட், இன்னைக்கு இந்த கோல் செட்டிங்ல இருந்து உங்களை கோல் அச்சீவரா மாத்துறதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மனத்தடைய பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணணும் நினைச்சேன். அது என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு வேலையை நம்ம செய்யணும்னு தோணும், ஆனா அதை நம்ம மனசே அதை ரெசிஸ்ட் பண்ணும். கரெக்டா, நமக்கு அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருக்கும், அதை வந்து கரெக்டா செட் பண்ணிருப்போம், அந்த கோலை நம்ம பிளான்லாம் பண்ணி வச்சிருப்போம், ஆனா அதை ஆக்ஷன் அப்படின்றதுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி அந்த கோல் செட்டிங்க்கும் ஆக்ஷனுக்கும் இருக்கிற நடுவில் இருக்க ஸ்டேஜ் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஸ்டேஜ். அது முக்கியமா எது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாஸ்ட் சக்சஸ் இல்லை ஃபெயிலியர். ஹே, நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன், பரவாயில்ல விடு, இது என்ன இந்த கோலை செட் பண்ணி வச்சிருக்கேன், அப்படி இல்லைனாலும் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்கே அந்த ஒரு ஈகோ பூஸ்ட் கொடுக்குறது. அப்படி இல்லாட்டி நான் எது செட் பண்ணாலும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது, இது வரைக்கும் எதுக்கு எனக்கு எதுவுமே நடந்ததில்லை, எனக்கு இந்த பாஸ்ட் லைஃப்பில் இப்போவும் எதுவுமே நடக்க போகிறதில்ல, இதே சைக்கிள் தான் எனக்கு எப்போவுமே கண்டினியூ ஆக போகுது, நான் ஒரு லூசரியா, என்னால் வேலைக்காக மாட்டேன் லைஃப்பில் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டால் அந்த வார்த்தைகளால் உங்களையே நீங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கும் அந்த டவுன்வர்ட் ஸ்பைரல்னு சொல்லுவில்ல, அந்த அப்படியே ஒரு கீழே 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 சுற்றுற ஒரு சுழலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம கோல் செட்டிங்லேயே போயிடுவோம். அதனால என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் அந்த ஆக்ஷன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகவே மாட்டீங்க. உங்களோட பாஸ்ட், அது சக்ஸஸை பற்றி இவ்வளோ பெரிய ஆள் நீ அப்படின்னு உங்கள் மைண்டு சொன்னாலும் சரி, நீ எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டே அப்படின்ற காரணங்களால் உங்களை ரெசிஸ்ட் பண்ணிச்சுன்னா அது ஈகோ சேர வேலை. ஓகே, உங்களோட ஈகோ பூஸ்ட் வந்து ஓகே இது விட்டுட்டியா பரவாயில்ல, நீ இவ்வளோ செஞ்சு சாதிச்சிட்ருக்க, அதெல்லாம் மக்களுக்கு தெரியும், அதெல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு தெரியும், அதெல்லாம் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் பெருசாக இப்போ செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு அது சொல்லும். இன்னொரு விஷயம், நீ இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ மட்டும் என்ன ஒன்று உனக்கு புதுசாக ஒர்க் அவுட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட இன்ஃபீரியாரிட்டிக்கும் சுப்பீரியாரிட்டிக்கும் காரணமாகவே வந்து ஈகோ தான் செயல்படுது. அந்த ஈகோ என்ன பண்ணுது, நம்மளை ரெசிஸ்ட் பண்ணுது, அந்த ஆக்ஷன் அப்படின்ற அந்த அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் வந்து நம்மளை நமக்கு வந்து ஒரு பெரிய மனத்தடையாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களோட கோல்ஸை செட் மட்டும் பண்ணிடலாமா, அதை அச்சீவ்மெண்ட்டாகவும் மாற்ற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்கள் ஈகோ தான் ஒரு கேம் விளையாடிட்டுருக்கு. அந்த ஈகோ ரொம்ப சேஃபாக உங்களை வச்சுக்கிறது பார்க்குது, ஏன்னா ஒரு கோல் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா, அது வந்து நீங்கள் ஒரு தெரிஞ்ச ஒரு இடத்துலேருந்து தெரியாத ஒரு இடத்துக்கு, தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு, தெரியாத மனிதர்களை நோக்கி, தெரியாத சம்பவங்களை நோக்கி நகர்றீங்க. அது நம்ம மனித மனத்துக்கு ரொம்பவே பயம் தரக்கூடிய விஷயம். அதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக ஈகோ செய்யற ஒரு விளையாட்டு, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் முதல் விஷயம் நீங்க கோல் செட்டர்ல இருந்து அச்சீவரா மாறுறதுக்கு. இரண்டாவது, அனலைஸ் பண்றது. நம்ம எல்லார் மனசுக்குமே ஒரு தோணும், நான் இந்த கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அதை நோக்கி நான் போகவே மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். கரெக்டாக நான் செட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நம்மளோட பிளானர், நம்மளோட கோல் செட்டு, அந்த கோல் செட் பண்ணி வச்சுருக்க அந்த விஷன் போர்டு, அதெல்லாம் நம்மளை வந்து அசிங்கமாக காரி துப்பும். சில டைம் அது வந்து பயங்கரமாக கேள்வி கேட்கும், நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிக்கும். அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஐயோ நான் இதை வேறு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேனே, என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் இதை பண்ணி வச்சனே, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு அப்படின்லாம் நம்ம அப்படியே உள்ள அப்படியே ஒரு பேப்பரை கசக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கரெக்டாக அது வரும்போது அது நல்லது, உங்களோட ஏன்னா அந்த கில்ட் ஃபீலிங் அப்படின்றது அந்த நெகட்டிவ் எமோஷனாக இருந்தாலுமே அது உங்களை ஒரு கேள்வி கேட்குது, அது என்ன பண்ணுது, அது உங்களை ஆக்ஷனை நோக்கி நகர்த்துறதுக்காக தான் அந்த கில்ட் ஃபீலிங்கே இருக்குது. அந்த கில்ட் ஃபீலிங்கை ஐயோ நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்னும் அந்த ஃபீலிங்கை நெகட்டிவாக ஆக்காம அதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். ஏன் என்னோட மனசு இந்த ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு கில்ட் கொடுக்குது,
மேபி என்னோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு அதுவே விரும்புது, அது என்னோட ஆழ்மனம் அதை நோக்கி என்னை தூண்டிக்கிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் செட்டை அதை நோக்கி மாத்துறது. ஓகே, அதுக்குமே ஏன் நான் இப்படி ஃபீல் பண்றேன், என்னோட கில்ட் ஃபீலிங் எங்க இருந்து உருவாகுது, அது என்னோட கோல்ஸ்ல இருந்து உருவாகுதா இல்லை என்னோட பாஸ்டை வச்சு நான் என்ன கம்பேர் பண்ணிக்கிறதால, என்னோட பாஸ்ட் சக்சஸ்யோ ஃபெயிலியரையோ அதே நான் வந்து பெருசா மனசுக்குள்ள போட்டுக்கிறதால எனக்கு அந்த கில்ட் ஃபீலிங் வருதா, எதனால வருது அப்படின்றத அனலைஸ் பண்றது இரண்டாவதா நீங்க செய்ய வேண்டியது. மூன்றாவது, நீங்க என்ன பண்ணணும் அந்த கோலை நோக்கி அடுத்த லெவல் ஆக்ஷன் போடுறதுக்கு அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்க, அப்புறம் அதை செய்ய ஆரம்பிங்க. ஓகே, நம்ம நிறைய பேர் வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதில் ஆக்ஷனே போட மாட்டோம், அதுக்கு பிளான் பண்ண மாட்டோம், அந்த கோலை வந்து செட் பண்ண ஸ்டேஜ்லேயே அப்படியே வச்சிருப்போம். சில சமயங்களில் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நம்மள நாக் பண்ணும்போது அதை அப்படியே விட்டுட்டு ஓகே அடுத்த லெவல் நம்ம டிவிக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் மற்ற அந்த சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கெல்லாம் ஆளாயிடுவோம். ஓகே, அப்படி இல்லாமல் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது, நான் இப்போ என்ன செய்யணும், என்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பெரிய ஹிமாலய சாதனைகள்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியது தேவையில்லை. அடுத்த லெவல் ஒரு சின்ன ஆக்ஷன், அதை இப்படி நகர்த்தி வைக்கிறதா இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஒரு ஷேக் பண்ணுற மாதிரியாக இருக்கலாம். ஓகே, உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் போகிற அந்த பாதையில் ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஒரு சின்ன அடியையாவது, அந்த பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன அடியாவது நீங்கள் இப்போ எடுத்து வைக்க ஆரம்பிங்க. இப்போ என்ன நான் செய்யணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை செய்யவும் ஆரம்பிங்க. நான்காவது, எக்ஸ்பெக்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதாவது நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னா கூட அதை செய்ய விடாமல் தடுத்து அந்த ஒரு தடுப்பண மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய அணைக்கட்டி நம்ம வச்சுருப்போம். அந்த அணைக்கு காரணம் பல ரீசன்ஸ் இருக்கும், ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட ஈகோ தான் நம்மளை ரெசிஸ்ட் பண்ணும். நம்மளை புது ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு, புது மனிதர்கள் நோக்கி, புது சாதனைகள் நோக்கி அது கொண்டு போகிறதுக்கு வந்து நம்ம மனசு ஆசைப்பட்டாலுமே வந்து அதே மனசே தான் நம்மளை தடுத்து நிறுத்துது. நீங்க அதை ஒரு இசையை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலும் சரி, நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, நீங்க நேஷனல் லெவல்ல பிளே பண்ற சாம்பியனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பிசினஸ் கட்டமைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆகிறதுக்காக, டாக்டர் ஆகிறதுக்காக படிக்கிறவரா இருந்தாலும் சரி, ஒரு பேங்க் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றவரா இருந்தாலும் சரி, இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஓகே, நான் இப்போ ஒரு டார்கெட் வச்சிருந்தேன், இந்த 2 hours நான் டைம் பிளாக் பண்ணிக்கிறேன், இந்த 2 hours நான் என்னோட யூனோ சேர்ல இருந்து எந்திரிக்காம கண்டினியூஸா என்னோட வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண போறேன். அதுக்கு வந்து இந்த வாரம் முழுக்க பிளான்ஸ் இருந்து பக்காவா வந்து ஸ்கெட்யூல் படி போயிட்டே இருந்தது. ஆனா கரெக்டா 11 to 1 தான் நான் வந்து டைம் பிளாக் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ கரெக்டா 11 கரண்ட் போகுது. ஓகே, எனக்குள்ள கன்ஃபியூஷன், ஐயோ இது வந்து 11 to 5 அந்த கரண்ட் கட்டா நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு 10 எனக்குள்ளவே அந்த ஆசுவாசப்படுத்திட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு எடுத்தே தான் ஆகணும், இந்த 2 hour ஷெட்யூல நம்ம வெளியே போய் கூட ஏதோ ஒரு பார்க்கோ எங்கேயோ வந்து நம்ம இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அந்த ரெசிஸ்டன்ஸை எனக்குள்ள ஓவர் கம் பண்றதுக்கு நானே நிறைய பூஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்குள்ள இல்லை, ஓகே நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம், ஆனாலும் என்ன பண்றது, நம்மளை மீறி இந்த ஒரு சக்தி கரண்ட்டை கட் பண்ணிருச்சு, நம்ம என்ன பண்றது, இதுல எனக்கு ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, எனக்கு வேற ஏதாவது வேலை எடுத்து செய் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதே தவிர, என்னோட கிரியேட்டிவ் ஒர்க்கை நான் போடுறதுக்கு, என்னோட இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கே வந்து இவ்வளோ ரெசிஸ்டன்ஸை நான் ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்கு. இங்கேயே என்னோட மைண்ட் வந்து என்ன ஒரு சோம்பேறி ஆக்குறதுக்கு அவ்வளோ காரணங்கள் கொடுக்குது இல்லையா. ஸோ உங்களோட மனசுக்குள்ள பல 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 ரெசிஸ்டன்ஸ் வரும், அதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆமா, நான் இந்த ஒரு வேலையை பண்ண போறேன், இந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ண போறேன், இந்த ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னா, அது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும்போது, ஒரு பெரிய ட்ரீமா இருக்கும்போது, கண்டிப்பா என்னோட மனசு பல எக்ஸ்கியூசஸ் கொடுக்க போது, பல விதமான ரெசிஸ்டன்ஸை எனக்குள்ள அனுப்ப போது, அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஆனா அதுக்கு அடி பண்ணிய மாட்டேன் அப்படின்ற அந்த அளவுக்கு உங்களோட மைண்டை செட் பண்றது நீங்க 4வதா செய்ய வேண்டிய விஷயம். 5வது, இந்த வேர்ல்ட் யாரை ரிவார்ட் பண்ணும் தெரியுமா, ஆக்ஷன் டேக்கர்ஸ். நீங்கள் சாதிச்சு யாரை வேணால் இன்டர்வியூ பண்ணி பாருங்கள், நான் சும்மாவே இருந்தேங்க, நான் ஜாலியாக கம்ப்யூட்டரில் கேம் ஆடிட்டு இருந்தேன், நான் ஜாலியாக சோஷியல் மீடியா போஸ்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணிருப்பேன், அப்படியே நான் இந்த சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதாவது ரியல் சக்ஸஸ், செல்ஃப் மேட் ஆனவங்களை பற்றி நான் சொல்கிறேன். இந்த இன்ஹெரிட்டன்ஸில் அவங்களுக்கு வந்து நிறைய காசு பணம் வந்துச்சு, அது வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து கம்பேர் பண்ணல. ஓகே, செல்ஃப் மேடாக அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனவங்க எந்த ஃபீல்ட்லேருந்து நீங்கள் ஸ்டடி பண்ணாலும் சரி, அவங்கள இன்டர்வியூ பண்ணாலும் சரி, அவங்களோட ஸ்பீச்சஸ் கேட்டாலும் சரி, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் நிறைய 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 ஆக்ஷன் போட்டேன் அப்படின்றது தான் இல்லையா.
இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த உலகம் கோல் செட்டர்ஸ்க்கு எந்த ரிவார்டும் கொடுக்காது, ஆக்ஷன் டேக்கர்ஸ் மட்டும் தான் எல்லா ரிவார்டையும் அள்ளிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் ஆக்ஷன் டேக்கராக இருக்கணும் அப்படின்றத விரும்புனீங்கன்னா எனக்கு ஐ ஆம் அன் ஆக்ஷன் டேக்கர் அப்படின்றத காமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ உங்களை பற்றி என்னாலையும் கொஞ்சம் இன்னும் புரிஞ்சுக்க முடியும். நான் இப்போ இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற நம்மளோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட், அமேசிங்கான இன்டர்வியூ மாஸ்டரி ப்ராடக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஜாப் இன்டர்வியூஸ்க்கு நீங்கள் சீனியராக இருந்தாலும் ஜூனியராக இருந்தாலும் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்டர்வியூ மாஸ்டரில் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட இன்டர்வியூஸை அந்த ப்ரிப்பரேஷனில் தானே நம்மளுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் வரும், மனத்தடைகள் வரும், எங்கேருந்துடான ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியாமலாம் நமக்குள்ளே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு இன்டர்வியூ மாஸ்டர்லேருந்து உட்காருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த நாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ எப்போ உங்கள் இன்டர்வியூ இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை ராக் பண்ணுவீங்க, அது என்னோடய அஷூரன்ஸ். ஸோ இன்டர்வியூ மாஸ்டரி உங்களை May 7 வந்தடையும். அதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கும், அதை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி மைண்ட் செட் கோச்சிங் உங்களுக்கு தேவைப்பட்டது. இவ்வளோ நேரம் நாம இங்கே பேசணும் இல்லையா, நீங்கள் கோல் செட்டராக மட்டும் இல்லாமல் எப்படி கோல் அச்சீவராகவும் இருக்கிறது அப்படின்ட்டு, அதுக்கு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் நிறைய 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 ஒர்க் போடணும். உங்களோட மைண்ட் செட் கோச்சிங்கில் உங்களுக்கு தீவிர ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் season 1 வந்து இணைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் season 2 என் கூட கேரி அவுட் பண்ணிக்கலாம். நான் உங்களை மாஸ்டர் கிளாஸ் season 1 சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இன்னொரு எல்ஜி ஷோவில் சந்திப்போம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.